ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. சிம்ம ராசி ஜூலை மாத பலன்கள். சிம்மம், சிங்கம் போல் இருக்கிற ஒரு ராசி தான் இந்த சிம்மம். கோபம், வேகம், ஆற்றல் நிறைந்த ஒரு ராசி இந்த சிம்மம். எப்போவுமே வந்து தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படிங்கிறத வந்து நம்பக்கூடியவங்க தான் சிம்மம். நீங்கள் சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னமாக இருக்கட்டும், இல்லை சிம்ம வீட்டில் சில பிளானட்ஸ் புரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சூரியன் ஆட்சியாக இருக்கார் சிம்மத்தில், அப்படி இருக்கவங்க ஜாதகம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டாமினேஷன் இருக்கும். நான் சொல்கிற கருத்துக்கு சரிதான், என்னோடய அறிவு மேலான அறிவு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கும். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் எப்படி இருக்குது சிம்மத்துக்கு வந்து எவ்வளோ சாதகமாக இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த சூரியன் உங்களுடைய ராசி நாதன் சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோட இந்த பக்கத்தில் சுக்கரனோட இணையற ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ராகுவோட சுக்கரனோட இணையிற சூரியனுக்கு பலம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சூரியன்? சூரியன் நம்ம ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த கோளோட இணைஞ்சாலும் சூரியன் தனி சக்தி இழக்காது, அதுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. தோஷம் அடைமையே தவிர அதோட சக்தி இழக்காது, அதுதான் சூரியன். எத்தனை இருள் வந்தாலும் சூரியனுடைய ஒளி கதிர்கள் பட்ட உடனே இருள் அனைத்தும் நீங்கும், அதுதான் சூரியனுடைய சக்தி, தனித்தன்மையான ஒரு சக்தி. சரி, இப்போ சிம்மத்துக்கு இந்த மாதத்தில் சூரியன் 11 இடத்துல லாபம் சொல்லக்கூடிய இடத்துல, ஆதாயம் சொல்லக்கூடிய இடத்துல, மிதுன வீட்டில், புதனுடைய வீட்டில் இருக்கிறது எவ்வளோ ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட், கெயின், பிஸ்னஸ், மணி, இந்த விஷயங்களில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, 11 இடத்துல சூரியன் ராகுவோடு இருக்காரு, சூரியன் ராகுவோட சுக்கரனோட சேர்ந்து இணையிறாரு, சுக்கரன் வந்து உங்களுக்கு 10 கூடிய கிரகம். அந்த 10 இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, குருவோடைய பார்வை நேராக விடும். ஸோ கரியர் ஹவுஸில் குருவோடைய பார்வையும் இந்த சுக்கரன், சூரியன், ராகு மூணு கன்ஜெக்ட் ஆகி உங்களுக்கு 11th ஹவுஸில் இருக்க பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஃபேவர். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் இருக்கும்னா இருக்கும். கெரியரில் உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன், க்ரோத் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்குது. குரு பார்வையும் 10 இருக்குது. இல்லைனா உங்கள் நேம் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து அதாவது 5 பேர் லிஸ்ட்டில் என் பேரும் இருக்குது, எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு வந்துருமா, இப்போ வருமா, வரத்துக்கான வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. அந்த மற்றவங்களுடைய மோதும் போது யார் ஏற்ற இறக்கத்தோட வித்தியாசங்கள் உண்டு. அப்போ சிம்ம ராசி ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்றவங்களுடைய ஒரு பலன்களால் ஏதாவது ஃபேவர் நடக்குமா, வேறு யாராவது மூலிமா ஆதரவு கிடைக்குமா, ஒரு முன்னேற்றங்களுக்கு வந்து வழி உண்டா, டெவலப்மெண்ட்ஸுக்கு வந்து சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. சனியால் ஏதாவது தொந்தரவு இருக்கும், ஏன்னா சிம்மத்துக்கு வந்து டோட்டலாக ஒத்துப்போகாத ஒரு கிரகம் இருக்குன்னா சாட்டர்ன் தான். நீங்கள் நிறைய இந்த சிம்ம லக்னம், கடக லக்னம், இல்லை கடக ராசி, சிம்ம ராசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஸே வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்க அதிகம் படிச்சிருப்பாங்க, அவங்க படிக்காமல் இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க. இவங்க ரொம்ப டாலாக இருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்ட்னர்ஸே அமைகிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? சிம்மத்துக்கு 7th வீடு சனியுடைய வீடு, கடகத்துக்கு 7th வீடு சனியுடைய வீடு. அப்போ இந்த மாதிரி இந்த சூரியன் சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கே அந்த லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் டோட்டலாக உல்டாவான ஒரு சைட்லேருந்து வரக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த சனி இந்த மாதம் ஏதாவது ட்ரபுள் பண்ணுமா, சிம்மத்துக்கு ஏதாவது அன்ஃபேவரலாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுக்கணும். 5th ஹவுஸில் சனி, இந்த 5th இடத்துல சனி என்ன பண்ணுதுன்னா சில டல்னஸ் கொடுக்கும். அந்த டல்னஸ் என்னென்னா மைண்டை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணாமல் எதை செய்ய போனாலும் அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், ஏதோ ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா,
இல்லை நடந்துடாமல் போயிடுமா அப்படின்ற சின்ன சின்ன பயங்கள், அந்த மாதிரி கொடுக்குற சூழல் தான் வந்து இந்த சனி பண்ணும். ஆனால் அதையும் மீறி குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு 10வது வீட்லேயும் ஒரு லக்னத்துக்கு ஒரு ராசிக்கு கேந்திரமான 4ஆம் இடத்த குரு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துரும். மேலும் வந்து உங்கள் ராசி சிம்மத்துக்கு 12ஆம் இடத்த பாருங்கள், செவ்வாய் ப்ளஸ் வந்து புதன் இணையுது, இந்த புதன் தனாதிபதி. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு விரயங்கள் நிறைய கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த செலவுகளே சுப செலவுகளாக, நல்ல செலவுகளாக, பயனுள்ள செலவுகளாக மாற்ற வேண்டியது உங்களுடைய அவசியம். ரொம்ப நாளாக கடன் பட்டிருக்கீங்க, இந்த கடனே தீரலனா இந்த மாதம் கடன் தீர்க்கறதுக்கு ஒரு வழி கொடுக்கும், அந்த கடனை அடைக்க உங்களுடைய பணம் பயன்படும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். பூமி வாங்குகிற யோகம் இந்த மாதம் உண்டு. செவ்வாய் நீச்சம் இல்லையா 12ஆம் இடத்துல, இந்த 4, 8, 12 சொத்துக்கள் வாங்கக்கூடிய இடம். ஸோ பூமி வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா, ஒரு வீடு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஐடியா இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா சிம்மம் கொஞ்சம் பாசிட்டிவ் தான். அடுத்தது எஜுகேஷனுக்கு மெயினாக எஜுகேஷன் பிளானட் யார், புதன். அவர் எங்கே போய் ஜாயின் பண்ணுறார் பாருங்கள், 12ஆம் இடத்துல கடகத்தில் செவ்வாயோட இணைகிறார், குருவுடைய ஒரு பார்வையை வந்து பெறுறார். அப்போ குரு பார்வையில் புதன் இருந்து செவ்வாயோட இணைகிற புதனாக இருந்து அது கடக வீடாக இருந்ததுன்னா, கடல் தாண்டும் எண்ணங்கள் உடையவங்களுக்கு, இப்போ சிம்மத்தில் பிறந்திருக்கீங்க ராசி அல்லது லக்னம், கடல் தாண்டும் ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம வந்து வேறு கண்ட்ரியில் போய் படிக்கணும், நான் கனடாவில் போய் படிக்கணும், நான் யூஎஸில் போய் படிக்கணும், நான் ஜெர்மனில் போய் படிக்கணும், இல்லை ஆஸ்திரேலியா போய் படிக்கணும் இப்படின்ற ஐடியா இருக்குது, அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு இனிஷியேஷனுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் அந்த ஃபோர்ஸ் அதில் வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதே இந்த மாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் எப்படி இருக்கும், ஏதாவது ஃபேவராக இருக்கா, பாசிட்டிவாக நடக்குமா? திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தைகளில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், இந்த மாதம் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம், இது ஆணி மாதம், நாங்கள் ஆவணியில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிலே கொடுக்கும். என்ன காரணம்னா, இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய், குரு வக்ரம் அடிஞ்சு பின்னாடி சுக்கரன் பாருங்கள் ராகுவோட இணையுது, கிட்டத்தட்ட இந்த 3 கோள்களுடைய தன்மை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த மாதம் எல்லாம் ஓகே தான், ஆனால் ஏதோ ஒரு சின்ன டிலே, ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷனில் ஒரு டிலே, அந்த மாதிரி ஒரு சூழல் மேரேஜில் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா சிம்மம் இந்த மாதம் உங்களுடைய லாபங்கள் நிறைந்த, உங்களுடைய கெயின்ஸ், க்ரோத், சேஞ்ச், பவர் அண்ட் பொசிஷன் இதை அச்சீவ் பண்ணுற ஒரு பெஸ்ட் மந்த்தாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் 2 ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கங்க, மேஷ ராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோடு உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குண்டான பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அடுத்தது செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசுத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளானட் ட்ரான்ஸிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு, உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோட யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனையை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி, லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட், தசாபுத்தி இந்த கம்பாரிசன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும்.
ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சாட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம்.